வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கடலூர் சிறு சதாசிவம் அவர்கள் பண்ணையில் எப்படி வேர் மூலயமா மருந்து கொடுக்குறன்ற விருதிகளை பார்ப்போம். அதே மாதிரி அவர் பண்ணையில் என்னென்ன ரகங்கள் நம்ம தேங்காய் ரகங்கள் பயிரின்ற அதையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கும் நண்பர்களே. வீடியோ மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வெரைட்டி வந்து தென்னையில் வந்து குட்டை ரகம் எம்ஓடின்னு சொல்கிறது, மலேசியன் ஆரஞ்சு டிராஃப்ட். இது இது வந்து பார்த்திங்கன்னா இளநிக்கு மட்டும்தான் பயன்படும், தேங்காய்க்கு வராது, இது பருப்பு உள்ளே வராது. இளநிக்கு டேஸ்டான வெரைட்டி, மார்க்கெட்டில் நல்ல வாண்டடான வெரைட்டி. இது சென்னையிலேயும் பார்த்தா இன்றைக்கி இந்த வெரைட்டி தான் நல்லா போயிட்டுருக்கு. இளநிக்குன்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுப்பாங்க. இது வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா 20x20 ஒரு ஏக்கருக்கு போடலாம், 110 கன்று வரைக்கும் போடலாம் ஒரு ஏக்கருக்கு. அப்போ வந்து நம்ம கன்று வந்து ஒரு நம்ம நாட்டு வெரைட்டியும் ஹைப்ரிட் வெரைட்டியும் போடக்குள்ள ஒரு ஏக்கருக்கு வந்து அது 70 கன்றோ 75 கன்றும் போடுவோம். இது 110 கன்று போடுறதால நமக்கு மரங்கள் அதிகமாகல, எண்ணிக்கை அதிகமாகும். இது ஷார்ட்டாகவே அதுவும் குள்ளமாகவே காய்க்கும். இது ஒரு 40 வருஷம் காய்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்த மரத்தை நல்லா தான் காய்ச்சிட்ருக்கேன். உங்களுக்கு பொள்ளாச்சியில் பார்த்துட்டு வந்தோம். இப்போ புதுசாக நாங்கள் இது போட்டிருக்கோம். எங்கிட்ட வந்து 4 வெரைட்டி இருக்குது மொத்தம். ராம்கங்கா ஒரு வெரைட்டி இருக்குது, நாட்டு வெரைட்டி வந்து நவுலுக்கு வெரைட்டி இருக்குது, அப்புறம் வந்து கவர்மெண்ட் வெரைட்டி, இது இப்போ கேரளா கவர்மெண்ட் வெரைட்டி ஒன்று இருக்குது, இது ஒரு வெரைட்டி இருக்குது, கங்கா பாண்டன் ஒரு வெரைட்டி இருக்குது. சார், நீங்கள் இப்போ வந்து நிற்கிற மரம் எத்தனை மாதத்து மரம், எப்போ காய்ப்பு வந்தால் சொல்லுங்க. இது வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருக்கிற உமாபதி ஃபார்ம்ஸோட கண்ணுங்க. இது ராம்கங்கான்னு ஒரு வெரைட்டி. இது வந்து 3.5 வருஷத்து கண். இது இது வந்து அவங்க 26 மாதத்தில் காய்க்கும், அதே மாதிரி காய்க்க ஆரம்பிச்சிது. இப்போ அதுக்கு மருந்து, இந்த வெள்ளைப்பூச்சிக்கு மருந்துலாம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 2011 முதல்ல ஃபீல்டு போட்டோம். அப்புறந்து ஒரு 2-3 வருஷம் நல்லா காய்ச்சிது. அப்புறம் அந்த வெள்ளையின்னு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த வெள்ளை பிரச்சனை வந்த பிறகு காய்ப்பு சுத்தமாக குறைஞ்சி மரங்களே சாவர நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இதை தேடி நம்ம யூனிவர்சிட்டிக்கெலாம் போயிட்டு மருந்து கொடுத்தாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க, எது கொடுத்தும் எங்களுக்கு வேலைக்காகலை. அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷமாக நாங்கள் வேரில் கட்ட ஆரம்பித்தோம். இப்போ வந்து அதுக்கான ஒரு மருந்து, ஒரு பயோ கம்பெனி ஒன்று நாங்கள் ஏஜென்சி நாங்கள் எடுத்து பண்ணோம். அது நல்லாவே வந்திருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல காய்ப்பு தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பு இருக்குது. அந்த மருந்து தான் கொடுக்குறோம், ஆர்கானிக் மருந்து தான் கொடுக்குறோம், வேற கெமிக்கல் உரம் கொடுக்கறது இல்ல. ஆமா, டேஸ்ட் இருக்கு உங்களுக்கு. ஆமா, இளஞ்செடியெல்லாம் இப்பெல்லாம் 8 மாசத்து கண்ணுங்க. ஆமா, இதெல்லாம் இன்னும் ஒரு 14 மாசத்துல காய்ப்பு வந்துடும். தென்னை வியாபாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா லாபகரமா இருக்கும். ஆமா, தென்னை வியாபாரம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தென்னைக்கு வந்து தண்ணி தேங்காத இடமா இருக்கணும். தண்ணி தேங்காத இடத்துல தண்ணி வந்து திட்டமான கம்மியான தண்ணி இருந்தாலும் போதும். ஆமா, இது எல்லாம் இருக்குது. ஆமா, ஓகே சார். எனக்கு இந்த கோவமுருதா 1 லிட்டரும் வேஸ்டி கம்பஸ் 1 லிட்டரும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வச்சு எப்படி நம்ம இந்த கத்தி செடிக்கு இந்த எருவு மக்க வைக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது 2 பாரலையும் 1000 லிட்டரில் நாங்கள் வந்து ஒரு இதுக்கு 10 லிட்டர் மோர் கோவமுருதாவுக்கு, 10 கிலோ வெள்ளம் நாட்டு வெள்ளம், இது ரெண்டுத்தையும் கரைச்சி அந்த ரெடி பண்ணி இதில் போட்டு அந்த எருவை போட்டு ஒரு இதில் வந்து ராக் பாஸ்பேட் ஒரு லேயரு, அப்புறம் ஜிப்சம் ஒரு லேயரு, அப்புறம் எருவு ஒரு லேயரு, இது மாதிரி போட்டு இந்த தண்ணியை ஒரு குச்சால கலகி அந்த கழியை வந்து எருவை கலக்கி விட்டுட்டு ஒரு கூறு குச்சால அதில் இந்த தண்ணியை விட்டோம். 2 வாட்டி விட்டேன், ஃபுல்லாக மக்கிடுச்சு, நல்லா புட்டு மாதிரி அது அப்படியே கருப்பாயிடுச்சு. உள்ள கொஞ்சம் எடுத்துக்க கருப்பாயிடுச்சு. அதில் இருக்கிற எருவு தான் இப்போ போட்டு இந்த இதுக்கு அது மாதிரி ரெண்டு இதுவும் விட்ட உடனே இது மாதிரி புட்டு மாதிரி இது கத்திரி செடிக்கு போடக்குள்ள நல்லா ஈஸியாக எடுத்துக்கிச்சது. நல்லா காய்ப்பு திறன் நிறையா இருக்குது. இல்லை, அந்த பெட்டில் போட்டீங்களா இல்லை பெட்டில் போட்டோம். பெட்டில் அந்த பெட்டை பிடிச்சிட்டு பெட்டை போட்டு அதுக்கு மேலே தான் மல்ச்சிங் ஷீட் போட்டோம். ஷீட் போட்டு அதுக்கு மேலே நட்டோம். அதனால் இது ஹீட்லாம் கிடையாது. இதில் வந்து நான் வந்து முட்டைக்கோழி சாணியும் நம்ம குப்பை எருவும் போட்டோம், மாட்டு சாணியும் கலந்து ரெண்டு எருவுமே போட்டிருக்கேன். அதில் வந்து போட்டதும் நல்லாயிருக்கு. அது கூட வந்து ராக் பாஸ்பேட்டு ஜிப்சம் இது ரெண்டுத்தையுமே கலந்து பண்ணோம். இது
பண்ணி பண்ணதுங்க. இப்போ அந்த இந்த தண்ணியை நாங்கள் திரும்பி கத்தி செடிக்கு சொட்டு நீர் பாசனத்தில் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி விட்டுட்ருக்கோம். வேற உரம் கொடுக்கறதில்ல, இது மட்டும்தான். அது விட்டால் நம்ம ஆர்கானிக் உரம்னு ஒன்று, இந்த பைப்பு இதை மாதிரி இந்த டேங்கில் செட் பண்ணி இது மாதிரியே ஓஸ் வழியாக அனுப்பிச்சு இங்கே நம்ம வெஞ்சரிக்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் வெஞ்சரிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த தென்னை மரம் இப்படி வட்டப்பாத்தி அமைச்சு இதில் கொடுத்துறீங்களா? ஆமாம், வட்டப்பாத்தி அமைச்சு இதுலேயும் பார்க்கலாம் அந்த எருவு எப்படி மக்கியிருக்குன்னு, இதில் எவ்வளோ மண்புழு வளர்ச்சிருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்க மண்புழு. ஆமாம், அந்த இது மண், அது நம்ம கெமிக்கல் பண்ணாதனால இவ்வளோ மண்புழு எல்லாத்துலேயுமே இருக்கும். உங்களுக்கு வெறும் எருவு கொடுத்துட்டு எருவு எருவு இதுக்குன்னு டீகம்போஸ்ட் பண்ணலை. இந்த வாட்டி அது நீங்கள் சொன்ன பிறகு தரலான்னு இருக்கோம். இது ஃபுல்லாக மண்புழு வந்திருக்கு. இதுக்கு ஃபுல்லாக அந்த தென்னமரத்துக்கு ஃபுல்லாக ஆர்கானிக் உரம் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். நல்ல காய்ப்பு இருக்குது. இது இளநி வெரைட்டி, இது தேங்காய்க்கும் ஆகும் ஆனால் இளநிக்கும் இளநிக்கும் நல்லாவே இருக்கும். டேஸ்டான வெரைட்டி அது, அந்த ராம்கங்கான ஒரு வெரைட்டி. இப்போ இது பாம்பேக்கும் அதோட போயிட்டுருக்குது, சென்னைக்கும் போயிட்டுருக்குது. சுத்தமாக இயற்கை முறையில் போனால் எந்த அளவுக்கு ஒரு மண்புழு மலர்ந்து பாருங்கள். கெமிக்கல் படாத வரைக்கும் தென்னை மரமாக என்றதில் விவசாயன்றதில் எல்லா விவசாயமும் வந்து சாத்தியம்தான். அது அவர் நிரூபிச்சிருக்கார். இந்த பார்க்குற மரத்தில் பார்த்தீங்கன்னா 30 காய் குறையா இருக்கும். அந்த பிஞ்சு நிற்கிறதுக்கு நம்ம வந்து அந்த மைக்ரோ நெட்டன் ஒன்று வேரில் கட்டுறோம். அது கூட அந்த வெள்ளைக்கு ஒரு மருந்து கட்டுறோம். வெள்ளையே நம்மகிட்ட இல்லை இப்போ ஒரு வருஷமாக. அந்த மைக்ரோ நெட்டன் அது கூட ஒரு பொட்டாஷ் உரம் ஒன்று அதில் கலக்குறோம். அதுவும் வந்து ஆர்கானிக் உரம் தான். இதெல்லாம் கொடுக்குற சைஸ் நம்ம நல்லா வருது, டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. தண்ணி வந்து 500 ml குறையாத இருக்கும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எளநி வெட்டி இன்றைக்கி 4 நாள் ஆகுது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 12 குலை இருக்கும். எண்ணி பார்க்கலாம் நீங்களே, பாலையோட 12 குலை வரும். இப்போ இந்த உரம் கொடுக்கறதுனால நாங்கள் இந்த இது என்ன ஆகுதுன்னா அத்தினி பிஞ்சு நிற்கிது. அந்த வெள்ளைப்பூச்சி கண்டிப்பாக இல்லை. அதிகபட்சமாக ஒரு கொலைக்கு எத்தனை காய் எதிர்பார்க்கலாம்? இப்போ வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து நாங்கள் 25 காய் குறையாத நிற்கிது ஒரு கொலைக்கு. கொலைக்கு ஆவரேஜாக எல்லாம் ஆமாம் ஆவரேஜாக நிற்கிது. பூச்சியில் ஷைனிங் கிடைக்குது. அந்த மைக்ரோ நியூட்ரன்டும் அந்த இதுவும் உரமும் கொடுக்கல, இண்டிரூட்ஸுன்ற உரமும் கொடுக்கல, நல்லாவே இருக்குது. இதை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் எங்களுக்கு ஈல்டு நிறையா வந்திருக்கு. இதை நாங்கள் வந்து இப்போ கம்பெனிக்காரங்களே எங்களுக்கு கொடுத்து நீங்களே சர்வீஸ் பண்ணி பண்ணுங்கன்னு இருக்காங்க. நம்மளே எடுத்து டீலர்ஷிப் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து இதுக்கு மருந்து வேணாலும் கட்ட தெரியாதவங்களுக்கு கட்டுறதுக்கு ஆள் அனுப்பிச்சு கட்டித்தரோம், அதுவும் செய்கிறோம். எல்லாருக்கும் எங்களுக்கு என்ன நோக்கம்னா நம்ம இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை இந்த பூச்சை ஒழிக்கணுன்றதுக்கு மும்முரமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதிகமாக இந்த பக்கம் என்ன பூச்சி இந்த இதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த ரூகோஸ் வெள்ளைன்றது பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்தில் எப்படி அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வெள்ளைப்பூச்சிக்கு மருந்து கட்டுறதுன்னு பார்க்குறோம். இதை என்ன பண்ணுறோம், தென்னை மரத்தை வந்து மண்வெட்டியால் வந்து அந்த வேரை வந்து ஒன்றோன்னா கிராஸாக வெட்டினோம்னா அந்த இளஞ்சவப்பு வேர் கிடைக்கும். அந்த இளஞ்சவப்பு வேரில் வந்து இந்த மாதிரி வெட்டும்போது பிகாஸ் மாதிரி எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இந்த அகலமாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா வேர்கள் வந்து அந்த சல்லி வேர்கள்லாம் அறிவுபடவாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு தோணும். அது மாதிரி பாருங்க, இது மாதிரி தான் வந்து இந்த மாதிரி மெல்ல, அதாவது பிகாஸ் மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இளஞ்சவப்பு வேரில் வந்து இந்த மாதிரி ஓஸ், இது சொல்லுவாங்க நம்மளாம் அந்த பெப்சி ஐஸ் குடிச்சிருப்போம் அந்த மாதிரி ஓஸ், இது பெப்சி ஐஸுக்கு போகிற ஓஸ். இது வந்து கிடைக்கும் பிளாஸ்டிக் கடைகளில் கிடைக்கும். இப்போ அது அந்த ஓசை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த வேர் உள்ள இப்படி விட்டுட்டு இந்த முடி வந்து இந்த மல்லு முடின்னு சொல்றது அந்த மாதிரி முடி மட்டும் போட்டால் தான், டைட்டாக கட்டினா தான் இதில் லீக் ஆகாத இருக்கும். இது மாதிரி கட்டிட்டு இதில் வந்து நம்ம அந்த நம்ம கிருஷ்ணாயில் ஊத்துற புனல் மாதிரி ஒன்று கூர் புனல் வச்சுருக்கோம், அந்த கேன்லேயே போட்டு மூடுறது. அப்படியே அதில் ஊற்றினோம்னா இப்படி சர்வலாக ஊற்றுறோம். இதில் போட்டு வச்சுட்டு இப்படி மாதிரி வச்சுட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரத்தில் அந்த வேர் இழுத்துக்கும். இந்த வேர் இழுத்து இந்த மரத்துக்கு எல்லா அழிப்பும் போயிடும். இதுக்கு இது இந்த இந்த கட்டுற மருந்து இப்போ நம்ம இந்த ஏரியாவில் கட்டி இப்போ நம்ம 1.5 வருஷமாக கட்டிகிட்ருக்கோம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சி இன்றைக்கி நல்ல ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் தினை விஷயங்கள் பண்ணாங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சியும் ஒழிச்சிடலாம், இன்றைக்கி ஈல்டையும் அதிகமாக்கிடலாம், ஒரு நல்ல வருமானத்தையும் எடுத்துடலாம். இதுக்கான இது இப்போ மருந்து நாங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நல்லாவே வேலை செய்யுது, அதில் ஒரு ஃபெயிலியர் கூட கிடையாது. 100% பியூர் மருந்து. இது பர்டிகுலராக அந்த ஒரு கம்பெனி மட்டும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம்.
நல்லாவே இருக்குது. சரி சரி இப்போ சிப்டி வந்துருக்கு. நம்மள இந்த மாதிரி கட்டும் போது அந்த முனையை வந்து கட்டக்கூடாது. ஒரு முனை வேரில் கட்டிட்டீங்க, எதிர் முனை அந்த ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த முனை கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா காத்தோட்டத்தில் சீக்கிரமே வந்து ஒரு 5-6 மணி நேரத்தில் எடுத்துரும். இல்லை கட்டிட்டீங்கன்னா ஒரு 10-12 மணி நேரம் ஆகுது. அதாவது காத்தோட்டம் ரொம்ப சீக்கிரமே அந்த மரம் எடுத்துக்கிறதுனால அந்த எதிர் முனையை கட்டக்கூடாது. இதுதான் அந்த ஒரு இதில் நம்மளே. இப்போ தண்ணிக்கு பஞ்சம் இல்லை உங்கள் இந்த ஏரியாவில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. தண்ணி இல்லை, ஆனாலும் ஏன் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க? தண்ணி வந்து தென்னையை பொறுத்தவரையில் எல்லா பயிருக்குமே தண்ணி இருக்குன்றதுனால நம்ம பாய்ச்சக்கூடாது. இதுக்கு வந்து காயவும் பாயவும் தான் இருக்கணும். காய்ச்சல் பாய்ச்சல். ஆமாம், ஒரு மரத்துக்கு 200 லிட்டர் தண்ணி 2 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நாங்கள் அதுக்கு மாதிரி பண்ண பிறகு தான் இன்னைக்கு வந்து தென்னையோட ஈல்டு எடுக்க ஆரம்பித்தோம். இல்லை நடுவில் என்ன பண்ணுறாங்க, டென்ச்சு மாதிரிலாம் வெட்டுட்டு ஆக்சுவலாக வந்து அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4000 வேர் இருக்கும். அந்த 4000 வேர்லேயும் ஒவ்வொரு வேருக்கும் சல்லி வேர் தான் நிறைய மெயினான வேர். நம்ம வந்து தென்னையை வந்து உழுதவே கூடாது. உழுவாங்க சில பேர், உழுதணும். நாங்கள் உழுதாமல் இருந்தோம், இப்போ 2 வருஷமும் உழுவாமல் இருந்த பிறகு தான் ஈல்டு எடுத்தோம். உழவே கூடாது. இதுக்கு வேணால் அதுக்கு என்ன பில்லு இது மாதிரி நம்ம கொடி பூண்டு வருதுன்னா இந்த உடனே காயிற மருந்து களைக்கொல்லி அடிக்கலாம். இல்லை இல்லை சார், இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை பிடுங்குற ஒரு மிஷின் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா ஓட்டமாக 2 இன்ச்சில் தேய்ச்சிட்டு போவோம். அந்த மாதிரி தேய்க்கலாமா? அது மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா ப்ரஷ் கட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். ப்ரஷ் கட்டர் அடிச்சுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக நிலப்பரப்பு இருக்கும். ப்ரஷ் கட்டர் இல்லை பொள்ளாச்சிலாம் பண்ணுறோம் நாங்கள். அதாவது என்னன்னா இது கண்டிப்பாக வந்து இது வந்து இந்த வேர் வந்து ரொம்ப மேலதான் இருக்கு. அந்த வேரை ஓட்டினாலே 3-4 இன்ச்சுக்கு இதாயிடுது, வேர் போயிட்டாலே அது பிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிருது. அதனால உழுவுறத நிறுத்தினதுக்கு எங்களுக்கு ஈல்டு நல்லா இருக்கு, உழவே கூடாது. அதே மாதிரி இந்த மருந்தை நம்ம கரெக்டாக கட்டிட்டு வந்து இந்த உரம் வந்து கெமிக்கல் இல்லாத இப்போ அந்த ஒரு கிரானல்ஸ் ஒன்று போட்டுட்டு இருக்கோம். அந்த கிரானல்ஸை போட்டோம்னா நல்ல ஈல்டு எடுக்கிறோம், பசுமையா இருக்குது, காயும் நல்ல டேஸ்ட் கிடைக்குது. நம்ம ஆர்கானிக்கா கொடுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நோய் இல்லாமல் இருக்குது. அது மெயினாக நம்ம அதுக்கு மாறுறதுக்கு வழி பண்ணணும். எருவு முக்கியமாக வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி எருவு கொடுக்கும். ஒரு மரம் 6 மாதம் விட்டு 75 கிலோ எருவும் ஒரு மரத்தை கொடுத்தா தான் அந்த நீங்கள் அந்த டீகம்போஸ் சொன்ன மாதிரி கோபுர பாம்பு. ஆமாம், அது பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் ஒரு 25 கிலோ கம்மியாக கூட கொடுக்கலாம். 50 கிலோவே போதும். அது பண்ணி கொடுத்தா அன்றைக்கி ராக் பாஸ்பேட் எல்லாம் போட்டு கொடுக்க நல்லாவே எடுத்துக்கும், மரம் சீக்கிரம் எடுக்க ஆரம்பிச்சிடும். எடுத்தோன்னா உங்களுக்கு உடனே ஒரு 2 மாதத்துலேயே பயன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மருந்து நாங்கள் கொடுத்த பிறகு 2 மாதத்துலேயே எங்களுக்கு பயன் கிடைச்சிது. இன்றைக்கி 8-10 மாதமாக எங்களுக்கு நல்ல ஈல்டு எடுத்துகிட்டு இருக்குன்னா இதுதான் காரணம். இல்லை இது கோபுர ஃபார்ம் இந்த இதெல்லாம் போட்டு நீங்கள் மக்க வச்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் எடுக்க ஆரம்பிக்கும். அதை பண்ணுங்கள், அதை பண்ணாலே இது தென்னை விவசாயத்தில் நல்லாயிருக்கும். விவசாய நண்பர்கள்லாம் இந்த ஒரு பண்ணைக்கு திரு சதாசிவம் அவர் பிள்ளைங்க நேராக விசிட் பண்ணலாம். கடலூர் வந்து 12 கிலோமீட்டர் தூரம், விருத்தாச்சல ரூட்டில், சேதப்பட்டி கிராமம். மற்றவர்கள்லாம் மற்ற தகவலாம் கொடுத்தவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேணுன்றவங்க நேராக போய் விசாரித்து அந்த இதெல்லாம் யூஸ் அவரோட டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.